ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மட்டன் எடுத்திருக்கோம். இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதுக்கு ஒரு 5-6 விசில் விட்டுடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொத்தமல்லி, மிளகாய், ஜீரகம், பட்டைக்கிராம்பு, மிளகு, சோம்பு, இது அன்னாச்சிப்பூ, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இப்போ பண்ணுறதுக்கு வந்து இப்போ வறுத்து எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டைக்கிராம்பு, கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டு வறுத்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நல்லா சின்ன வெங்காயம் ஒரு நிறையா கொஞ்சம் ஒரு 25 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரிச்சிட்டு இப்போ அதை நம்ம கட் பண்ண வேணாம், முழுசாகவே அப்படியே போட்டு வதக்கி கொடுத்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இப்போ இது வதங்கி வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்குங்க. இப்போ நான் இதில் இந்த மட்டனோட வந்து அவரைக்காயும் போட்டு நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய், எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச இடத்துலேருந்து இது கிடச்சிது, சரின்ட்டு இப்போ நம்ம கறி கூட போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ கறி குழம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அவரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இது எல்லாமே போட்டு இப்போ செஞ்ச கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் போட்டு செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நல்லா நீங்கள் வதக்கி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சதை வந்து இந்த கடாயில் எடுத்து இப்போ நம்ம ஊற்றிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம வறுத்த பொடி வேறு இருக்குது இல்லை, அதனால் வந்து மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம அதில் வறுத்ததில் மிளகு, மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்துருக்கோம், அதனால் வந்து இப்போ இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு போட்டால் போதும் மிளகாத்தூள். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது வந்து இப்போ நம்ம வறுத்த பொடி இருக்குது பார்த்திங்களா, இப்போ அதையும் இப்போ இதை நெக்ஸ்ட்டு அதை போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு நம்ம உப்பு உரப்பு எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கா என்னான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வறுத்த பொடியை போட்ட பிறகு பார்த்திங்கனாக்கா, அடுத்தது கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, சோம்பு, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இது போட்ட பிறகு இப்போ அதையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரு கழுவி இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ இப்போ அதையும் நம்ம ஊற்றி இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ இந்த குழம்பை இறக்கிட வேண்டியதான். இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு எங்கள் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பையன் கேட்டதுனால இப்போ இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.